வணக்கம். நீங்கள் அணிந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையுடன். நான் அருண் இரேஷா அருளானந்தம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் மீண்டும் சுனாமி. ஆழி பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 222 அதிகரிப்பு. வெள்ளத்தினால் வடக்கில் 44,000 அதிகமானோர் பாதிப்பு. மழை வீழ்ச்சி குறைவடைவதற்கான சாத்தியம். தாமரை ஓட்டில் அங்கத்துவம் இல்லை. சுதந்திர கட்சியின் ஆயுள் கால ஆலோசகர் தாமேகின. மஹிந்த ராஜபக்சே தெரிவிப்பு. வடக்கில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களுக்கு நீதியான விசாரணை அவசியம் என அனந்தி சசிதரன் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வடமாகாணத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 44,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 8,000 மக்கள் இடம்பெயர்ந்து முகாம்களில் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் சில மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் மழை குறைவடைந்துள்ளது. கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் கிளிநொச்சி மாவட்டத்தில் 19,841 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் 28 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எல்லாம் அப்படியே சிமெண்ட் வீடு தான். ஆனால் தண்ணி பாருங்க போயிருக்கா அப்படியே எல்லாம் சிதம்பி போய் நிற்கிச்சு. எல்லாம் போயிட்டு வெள்ளத்தோட எந்த வந்து சாமானும் இல்லை. இது உடுப்பலாம் நனைஞ்சிட்டு இருந்த உடுப்போட தான் ஜீசமா வந்தவங்களை கூட்டிட்டு வந்தவா. மழை ஓய்ந்துள்ள நிலையில் இரணிமடு குளத்தின் நீர்மட்டம் சற்று குறைவடைந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தெரிவிக்கின்றார். எனினும் இரணிமடு குளத்தின் 12 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இரணிமடு குளத்தின் நீர்மட்டம் நேற்று 39.7 கனஅடியாக காணப்பட்டதுடன் இன்றைய தினம் 36.7 அடியாக காணப்பட்டது. பல பிரதேசங்களில் நீர்மட்டம் மிக வெகுவாக குறைவடைந்து வருவதனை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இடம்பெயர்ந்து நலன்புரி முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் இப்பொழுதும் தொடர்ந்தும் அந்த நலன்புரி முகாம்களில் இருக்க வேண்டிய ஒரு சூழல், அவருடைய இருப்பிடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் கூட நிச்சயமாக நாளை அல்லது நாளை மறுநாள் அவர்கள் வீடு திரும்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மழை குறைவடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி, பண்ணங்கண்டே, முரசுமோட்டை, ஐயன் கோவிலடி, ஓரியான், கண்டாவளை, பெரியகுளம், புளியம்பொக்கனை, விலாத்திக்காடு, பரந்தன் ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களில் சிலர் முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டனர். மேலும் பச்சுளைப்பள்ளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட இத்தாவில், முகமாலை, இயக்கச்சி ஆகிய பகுதிகளில் உள்ள 60 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் வேம்பனங்கேணி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை, முகமாலை பொதுமண்டபம் மற்றும் இயக்கச்சி பொதுமண்டபம் ஆகிய தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் கரைச்சியில் 7 முகாம்களிலும், கண்டாவளியில் 12 முகாம்களிலும், பச்சிலைப்பள்ளியில் 5 முகாம்களிலும் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் செயற்பாடுகளில் படையினர் நேற்றும் இன்றும் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்து வருகின்றது. கடந்த 2 நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலையால் மாவட்டத்தில் 6,254 குடும்பங்களைச் சேர்ந்த 19,858 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 1,652 குடும்பங்களைச் சேர்ந்த 4,253 பேர் 28 இடைத்தங்கள் நிலையங்களில் தங்கியுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. கடன் பட்டு தான் போட்டு நான் லோன் எடுத்து அவ்வளோ நான் என்னென்று கட்டி முடிக்கிறேன்னு தெரியாமல் என்ன செய்யறேன்னு தெரியாமல் ஒரே மனக்குழப்பம் யோசனைக்காக இது எப்போ படியும் என்ன செய்யணுன்றது தெரியாது. இந்தியாவில் வாங்கால அறநூறு பாடசாலை, புதுநோக்கு மண்டகம், எங்களுடைய அன்னதானம், கடற்கரையில் இருக்க மற்ற அன்னதான மட்டம் இவ்வளவும் தண்ணிக்குள்ளா முடி நிற்கும். மழையுடனான வானிலையால் புதுக்குடியிருப்பு, கைவேலி, மருதமடு குளம் உடைப்படுத்துள்ளது. இதேபோலே நந்திக்கடலின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நந்திக்கடலை அண்மித்த வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வற்றாப்பளை கண்ணகையம்மன் ஆலயத்தை சூழவுள்ள பகுதிகளும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் சீரான வானிலை நிலவுகின்றது. எனினும் மன்னார் செல்வேரி கிராமத்தில் பாதிக்கப்பட்ட 38 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று பிற்பகல் வரை பொது மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர்.
நீர் வழிந்தோட ஆரம்பித்துள்ளமையினால் மக்களை தங்களின் வீடுகளுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்று நாளாக இதுக்குள்ளதான் கிடக்கும், இன்றைக்கும் வீட்டுக்கு போகல. ஏன்னா நிலத்தில் ஊற்று தண்ணி வந்து இது எங்கேயும் வடியக்கூடிய அளவுக்கு கிடையாது. வெயிலால் இந்த தண்ணி வத்தினா தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். வந்து பாருங்கள் வீடு வாசல் எப்படி இருக்குன்னு. நிலத்தில் இருக்கிற எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை, அதுவும் இரவு நேரங்களில் வெளிச்சம் கூட இல்லாமல் நுழம்புல நாங்கள் இந்த குழந்தை பிள்ளைய வச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்லை. சீரற்ற வானிலை காரணமாக மன்னார் புத்தளம் பழைய வீதியின் எழுவான்குளம் சப்பாத்து பாலத்தினுடனான போக்குவரத்து தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளது. இதேபோல சீரற்ற வானிலையால் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் இன்று கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். இதேபோல இன்று வடமாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று இரவு வடமாகாணத்தை தழுவிய காலநிலை மாற்றம் தொடர்பில் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இன்று இரவும் இருக்கிறது. அத்தோடு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில், அத்துடன் வடமத்திய மாகாணத்தை பொறுத்தளவிலே இடியுடன் கூடிய மழை இல்லாவிட்டாலும் ஓரளவு மழையுடனான வானிலை நீடிக்கும் என்று வானிலை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான எதிர்வுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு நாளைய தினத்தை பொறுத்தளவில் மாலை 2 மணிக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை ஏனைய பகுதிகளில் பதிவாகக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. எதிர்வு கூறுகளின் அடிப்படையிலே மன்னார், வவுனியா உள்ளிட்ட ஏனைய பகுதிகளிலே 75 மில்லிமீட்டரிலும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச சக்தி சிரச நத்தார் வலயத்திற்கு இன்று வருகை தந்திருந்தார். ஆயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் சக்தி சிரச நத்தார் வலயம் இன்று 3வது நாளாக காலி பேராயர் ரேமன் விக்ரமசிங்கா ஆண்டகையினால் மக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயரதிகாரிகள் மற்றும் கலைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மொருட்டுவ புனித செபஸ்டியன் தேவாலயத்தின் கருள் குழுவினரின் கருள் கீதங்கள் இன்றும் நத்தார் வலயத்தின் ஆரம்ப நிகழ்வை மெருகூட்டியது. உலகத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட எமது சகோதரர்களுக்கு இந்த நத்தாரில் சாந்தி சமாதானம் நிலவ வேண்டும் என பிரார்த்திப்போமாக. ஆசியாவின் இந்தோனேஷியாவில் சுனாமியால் 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்காக பிரார்த்திப்போம். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தயாரிப்பு நடவடிக்கைகள் உயர்வடைந்து செல்கின்றன. வர்த்தக நிறுவனமாக செயற்படுகின்றது. செய்தி தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றோம். இதனூடாக நாங்கள் நாட்டை கட்டியெழுப்புகின்றோம். சந்தோஷத்தின் ஊடாக இந்த தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் என நான் நம்புகின்றேன். அனைவருடனும் சந்தோஷத்தை பகிர்வதன் மூலம் ஒற்றுமையான வாழ்க்கையை முன்னெடுக்க முடியும் என நான் நம்புகின்றேன். சக்தி சிரச நத்தார் வலயம் 3வது நாளாக இன்றும் மக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து வத்திக்கானில் புனித பாப்பரசரினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை மரியாளின் திருச்சுரூபத்தை வழிபாடு செய்வதற்கு பெருந்திரளானோர் வருகை தந்திருந்தனர். மின் விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்ட நத்தார் வலயத்தில் பாரிய நத்தார் மரம் அழகுபடுத்துவதுடன் சிறார்களுக்கான களியாட்ட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நியூஸ் பஸ்டின் செய்தி வாசிப்பாளர்களுடன் இணைந்து கீதங்கள் இசைப்பதற்கும் வருகை தந்தவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. சோதி பரவும் பாயம் சீரும்
பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று மாலை நுவரெலியாவிற்கு சென்றிருந்தார். விடுமுறையை கழிப்பதற்காக நுவரெலியாவில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு இதன்போது சென்றிருந்தார். ஜெயின்டர் சிறுவர் இல்லத்தின் சிறுவர்களுக்கு பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது சிறுவர்களினால் நத்தார் கரோல் கீதம் இவ்வாறு இசைக்கப்பட்டது. நுவரெலியாவில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு வருகை தந்திருந்த சிறுவர்களுக்கு பரிசுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன. சம்மாந்துறையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஐ ஏ மன்சூர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கடைசி கட்டத்தில் பிழையான தீர்மானங்கள் அந்த கஷ்டத்தையும் அதனால படுற வேதனையையும் நாங்கள் தாக்கு பிடிக்கிறது எங்களுக்கு தேவைப்படுது. 5 வருஷ கால் மீறிய பெத்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள வீட்டுத் திட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற ஆலயத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமார் சென்று பார்வையிட்டார். தன்னம் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் ஆட்சியிலே இருக்கின்றது. அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை பொறுத்தளவிலே இன்னும் ஒரு முடிவுக்கு வராத ஒரு நிலைமை இருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கூட்டு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்கள் இந்த விடயத்திலே இன்னும் முனைப்பாக செயல்பட வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கின்றது. நாங்கள் விசேடமாக தமிழ் கூட்டம் என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் நாங்கள் இதிலே தலையிடுவோம் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. அகில இலங்கை கம்பன் கழகத்தின் இளநிலை நிர்வாகிகள் நடாத்தும் சொல் விற்பனம் நிகழ்வு கருத்தாடற்களம் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படவில்லை என்று கூறுபவர்களுக்கு நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இனிமேலும் பதிவு செய்யாமல் இருப்பது நன்மையாக இருக்கும். ஒற்றுமையை வலியுறுத்தும் கட்சிகளுடைய பல்லினத்தன்மையை பேணுகின்ற நிலை இருக்கும் வரைக்கும் இது பதிவு செய்யாமலே இந்த கூட்டமைப்பு முன்னோக்கி பயணிக்கும். கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது இலங்கை தமிழரசு கட்சி அமிழ்ந்து போயிருந்த தமிழர் விடுதலை கூட்டணி மாத்திரம்தான் மிதமான கட்சியாக இருந்தது. ஏனைய கட்சிகள் முன்னே நாள் ஆயுத போராட்ட குழுக்களாக அல்லது இயக்கங்களாக அல்லது வன்முறை சார்ந்த கடும் தீவிர அரசியலில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய அணுகுமுறை சார்ந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்குகின்ற பொழுது அணுகுமுறையில் நாங்கள் உடன்பட்ட பின்னர்தான் அதனை நாங்கள் ஒரு கட்சியாக ஒதுக்க முடியும். பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது, கூட்டமைப்பினுடைய அந்த கட்சிகளுக்கிடையிலே தமிழரசு கட்சி தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறது என்று ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கம் ஒரு டீல். விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தாங்களே தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்பதை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜனநாயகத்தை மதிக்கின்ற ராஜதந்திரிகள் விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அதற்காக மக்களிடம் ஒரு ஆணை பெற வேண்டியிருந்தது. அதற்காக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை விடுதலை புலிகளே தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று அங்கீகரிங்கள் என்று ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைத்து அதில் போட்டியிட்டு அந்த ஆணையை விடுதலை புலிகளுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு இடையிலும் நடைபெற்றது. அவர் கேள்விப்பட்டு சொன்ன விடயம் ஒரு டீல் என்பது முழுக்க முழுக்க தவறானது. இன்னொரு தவறான விடயம், ஏக பிரதிநிதிகள் என்று ஒரு இடத்திலும் விடுதலை புலிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபகத்தில் சொல்லப்படவில்லை. இன்னொரு விடயம், 2011 தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் ஆணையாளரிடம் தங்களை பதிவு செய்ய விண்ணப்பம் கொடுத்திருந்தது. அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சியினுடைய மத்திய குழுவுடைய அங்கீகாரம் தேவை என்ற காரணத்தால் அதை தமிழரசு கட்சி கொடுக்காத காரணத்தால் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த செப்டம்பர் மாதம் சடலமாக மீட்கப்பட்ட வவுனியா கட்குளத்தைச் சேர்ந்த விரிவுரையாளர்
பூதநாயகியின் 90வது நினைவு நாள் வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனந்த சசிதரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அந்த நிலையில் இன்றைக்கு நிறைய இடங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கூட பூதநாயகியினுடைய மரணம் என்பது எல்லோர் மத்தியிலும் நீதியை தட்டி கேட்பதற்கான ஒரு உந்து சக்தியை கிளப்பியிருக்கிறது. உண்மையில் இது தொடர்பான சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இவ்வாறான நீதிக்கு பங்கம் ஏற்படுகின்ற பொழுது நீதியை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் திரள வேண்டும். உண்மையில் இந்த இன்று 90வது நாளில் இந்த கிராமத்தினுடைய மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த நீதிக்கான கோரிக்கையை முன்வைத்திருப்பது என்பது இவர்கள் பூதநாயகி மீது கொண்டிருந்த அன்பும் இந்த மக்களுடைய அக்கறையையும் எடுத்து காட்டுகின்றது. வவுனியா கட்குளம் 2 கிராம மக்களை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ மடிக்கலநாதன் சந்தித்தார். ரூபாய் செய்தவர்களிடம் அது செய்தவர்களுடைய மனச்சாட்சி அந்த அந்த சொன்னவர்களுடைய மனச்சாட்சி வேலை செய்யும். மாகாண சபை வருதுன்னு வைங்க, இன்றைக்கு எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பார்த்தோம்னா 5-6 தமிழ் கட்சி இங்கே முதலமைச்சர் கட்சி ஒன்று துவங்கியிருக்கிறார், ஆனந்தியக்கா கட்சி ஒன்று துவங்கியிருக்கிறார். கட்சிகளாக செயற்படுகின்ற போது எங்களுடைய வாக்குகள் பிரிக்கப்படுகின்ற போது பாரிய அபாயத்தை நாங்கள் கொள்ளப்போகிறோம். மணலாக பிடிக்கின்ற காணிகள் அல்லது மகாவலி என்று சொல்லுகின்ற அந்த எங்களுடைய மக்களை பிடி காணியை பிடிக்கின்ற அந்த திட்டங்களுக்கு எல்லாம் எங்களோட இசிசி மீட்டிங்கில் வந்தபோது நாங்கள் ஆமாம் சாமிக்கு தான் போவோம், அல்லது பொதுவாக நாங்கள் அதை இருக்கிறோம். இந்த அமைச்சு பதவி என்பது எங்களுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்காக மட்டும் நாங்கள் இருக்கிறோம். ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பேராயர் மாநாடு இன்று காத்தான்குடியில் நடைபெற்றது. ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் செயலாளர் நாயகம் ஹசன் அலி உள்ளிட்ட கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் கொள்கை வாசிக்கப்பட்டது. இருக்கிற ஒரே வழிமுறை பாராளுமன்ற ஜனநாயகத்தை கூட முஸ்லிம்களுடைய அரசியல் காங்கிரசும் எதிர்கட்சியில விழுந்திருந்தால் சரியாக சமத்துவமாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளோடு மேசையில் இருந்து பேசுகிற சக்தி முஸ்லிம்களுக்கு கிடைச்சது. ஒரு அமைச்சு பதவி எடுத்த உடனே அது சக்தி இல்லாமல் எந்த ஒரு கட்சியுடைய தலைவரையும் திருப்திப்படுத்துவதற்காக தாங்கள் கையை உயர்த்தி பேசுகிற நிலைமை ஏற்படுகிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு இன்று ஐக்கிய சீக கட்சி எங்கள் ஐக்கிய சீக கட்சியும் சிறிலங்கை சுதந்திர கட்சியும் ஒன்றுதான். எப்பொழுதும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு வாருண்டா அது தமிழர்கள் முஸ்லீம்கள் ஒரு மேசையிலிருந்து பேசி ஒரு ரெண்டு பேரும் வணக்கத்துடனான ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டு சிங்கள மேசைக்கு போடப்படாம அது சந்தர்ப்பவாத கூட்டு. இன்றைக்கு இந்த நாட்டில் ரெண்டு பேரோட தான் சிங்கள மக்கள் பெரும்பான்மையானவர்களுக்கும் அது ஒன்று ரோ போக்கியும் ரெண்டாவது சுதந்திரன் கோபம் கொள்ள வந்த இரண்டு தனிநபர்கள் அல்ல, இரண்டு சமூகங்களின் மீது என்பதை அவர்கள் உணர்த்த வருகிறார்கள். சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை கடந்த 5 நாட்களாக முன்னெடுத்த மலையக இளைஞரான கணேசன் உதயகுமாரின் உடல்நிலை தற்போது தெரிய வருகின்றது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவர் இன்று காலை சிகிச்சை பெற்று வந்தார். மலையக இளைஞரினால் தன்னெழுச்சியாக ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் கடந்த 5 நாட்களாக கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. எனினும் எதிர்வரும் 15 தேதி காலக்கெடு விடுக்கப்பட்ட நிலையில் போராட்டம் நேற்று கைவிடப்பட்டது. உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த மலையக இளைஞரின் மோசமான உடல்நிலை காரணமாக அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்றைய சூழலில் எனது சரீரம் தற்பொழுது சற்று தேர்ச்சி அடைந்து இருக்கின்றது. அதனால் நானும் வீடு திரும்புவதற்கு தயாராக இருக்கின்றேன். எனது சக நண்பர்கள் இருவரும் சற்று தேர்ச்சி அடைஞ்சு வீடு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய மேலதிக உடல்நிலையை வெளியில் சென்று பார்த்து. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் பே பிரதீபன் இன்று நுவரெலியாவில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்.
வடகிழக்கு பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து மீள்குடியேற்றத்தை உருவாக்குவதற்கு அல்லது புனர்வாழ்வு அளிப்பதற்கு ஒரு பெரும்பான்மை இனத்தை சார்ந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களால் முடியுமா என்ற ஒரு கேள்வியை முதலிலே நாங்கள் எழுப்புகின்றோம். உண்மையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வடகிழக்கு பிரதேசத்திற்கு தமிழ் மக்கள் குறித்ததான இந்த அமைச்சு பதவியை பொறுப்பேற்றிருக்கின்றமை நாங்கள் உண்மையை வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே இதற்கு முழுமையான ஒத்தாசை வழங்கியிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த ஒருவர் வடகிழக்கு அபிவிருத்தி தொடர்பிலான இந்த அமைச்சு பொறுப்பை பொறுப்பேற்றிருந்தாலும் கூட நாங்கள் பாராட்டியிருக்கலாம். இப்பொழுது அரசாங்கத்தை உருவாக்கி இந்த அரசாங்கத்திற்கு எதிர்கட்சி ஆசனத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமர்ந்து கொண்டு எதிர்கட்சியாக செயற்பட போகின்றேன் என்று ஒரு கதையை விடுத்திருக்கின்றார்கள். இது உண்மையில் ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எதிர்கட்சியில் அமர்ந்து கொண்டு அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஒத்துழைப்பு நல்கி பின்பு அரசாங்கத்திலிருந்து வெளியேறி நாங்கள் தான் எதிர்கட்சி என்று சொல்வது ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். உண்மையில் இவர்கள் அரசியல் தலைவர்களா என்பது ஒரு வேடிக்கையான ஒரு விடயமா. திருகோணமலை ஒப்பந்தக்காரர்களின் வருடாந்த இறுதி கூட்டம் நேற்று இடம்பெற்றது. எங்களுடைய புதிய அரசாங்கத்தின் நிர்மாண அமைச்சராக திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மீண்டும் பதவியேற்றிருக்கிறார். முதல்ல பதவியேற்ற அன்று கூறியிருந்தார், எங்களுக்கு இன்னும் இங்கே இருக்கின்ற காலம் 10 மாதம், அடுத்த எலெக்ஷனுக்கு வரையும் நான் 10 வருட வேலையை 10 மாதத்தில் முடிக்க வேண்டும், என்னோடு வேலை செய்த அனைவரும் இரவு பகல் இல்லாமல் உழைக்க வேண்டும் என ஆணித்தனமாக கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து நேற்று முந்தினால் அவர் கூறியிருக்கின்றார், சிறிய நடுத்தர ஒப்பந்தக்காரர்கள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 20% ஒப்பந்தக்காரர்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள். அதில் 14% மிகவும் வசதியானவர்கள், 4% தான் மிகவும் வறுமை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மேலே கொண்டு வருவதற்காகத்தான் நான் சிபிஎஃப் என்னும் ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அவர்களையும் மேற்கொண்டு இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு நான் உத்தேசித்திருக்கின்றேன் என மிகவும் மகிழ்ச்சியான செய்திகளை. ஐக்கிய தேசிய கட்சியின் நீர்கொழும்பு தொகுதிக்கான கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜித சேனாரத்ன இவ்வாறு கருத்து தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் எஞ்சுமோ என எனக்கு தெரியவில்லை. பாராளுமன்றத்திற்கு தெரிவாகிய கட்சியிலிருந்து ராஜினாமா செய்தால் அல்லது விலக்கப்பட்டால் 1 மாதத்தில் அவருக்கான பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்தாகும் என அரசியலமைப்பில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அது தொடர்பில் அவரிடம் கேட்கும் போது அவ்வாறு ஏதும் இடம்பெறவில்லை, விண்ணப்பத்தை சமர்ப்பித்தமை மாத்திரம் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். இதில் எது உண்மை கதை? இவர்கள் பாராளுமன்றத்தை கலைத்தனர். பாராளுமன்றத்தை கலைத்ததன் பின்னரே மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் தாமரை மொட்டில் அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டனர். மீண்டும் பாராளுமன்றம் கூட்டப்படும் என அவர்கள் நினைக்கவில்லை. தாமரை மொட்டில் உறுப்புரிமையை பெற்றுக்கொண்ட 50 பேரும் தெரிவுக்குழு முன்னிலையில் ஆஜராக வேண்டியுள்ளது. அங்கு இவை அனைத்தும் உறுதி செய்யப்பட்டதன் பின்னர் இவர்களின் பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்தாகிவிடும். அந்த சந்தர்ப்பத்தில் புதிதாக 50 பேர் பாராளுமன்றத்திற்குள் வருவார்கள். மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அரசாங்கத்தின் முன்னைய தவறுகள் தொடர்பிலும் அமைச்சர் இதன் போது கருத்து வெளியிட்டார். 2 தவறுகளை செய்துள்ளோம். நல்லாட்சி தொடர்பில் பிரச்சாரங்களை முன்னெடுக்காமை அதில் ஒன்று. பில்லியன் கணக்கில் திருடினார்கள், அதனை திருப்பி செலுத்தவில்லை. இது தொடர்பில் அரசாங்கத்தில் உள்ள சிலர் ஆராய தொடங்கிய போது எங்கள் மீதே குற்றம் சுமத்தினார்கள். சிறுவர் கிறிஸ்துமஸ் நிகழ்வு மோதர மிஸ்பா தேவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது சிறுவர்களின் கலை நிகழ்வுகள் விழாவினை அலங்கரித்தன. போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கொட்டாஞ்சனே காயத்ரி சித்தர் சுவாமி முருகேசு மகரிஷி ஆத்ம யோக ஞான சபையின் வருஷாந்த அபிஷேக பூஜை இன்று நடைபெற்றது. இந்த சபையில் கடந்த 3 நாட்களாக விசேட பூஜை நடைபெற்றது. இன்றைய இறுதி நாள் பூஜையின் போது காளியம்மனின் சிலையும் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடி தமது பக்தியை வெளிப்படுத்தினர். இலங்கை வலைப்பந்தாட்டாணியின் நட்சத்திர வீராங்கனையான தர்ஷினி சிவலிங்கத்தை வாழ்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது.
யாழ்ப்பாணம் ஏவினை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய முற்றலில் நடைபெற்ற கௌரவிப்பு நிகழ்வில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். மலர் மாலை அணிவித்து தர்ஜினி சிவலிங்கம் அழைத்து வரப்பட்டார். கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் உமாச்சந்திரா பிரகாஷும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். கலை அம்சங்கள் நிகழ்வை அலங்கரித்தன. நாங்கள் ஏஷியன் விளையாடினா போல வேர்ல்ட் நம்பர் 19 வந்திருக்கிறோம். டாக்கெட் ஒன்று இருக்குது வேர்ல்ட் நம்பர் 5 வாரத்துக்கு. எல்லாமே எங்களுக்கு ஒரு வகை சேலஞ்ச் தான். பொடியை தூக்க வேண்டி வந்தால் நான் அதை தூக்குறதுக்கு எப்பவும் தயாராக தான் இருக்கிறேன். நான் என்னென்னா நான் இலங்கையை மிகவும் நேசித்தேன். நான் நேசிக்காமல் கடைசி வந்து கப்பெடுக்கலாது. என்னுடைய ஒரு பெரிய டாக்கெட் இருக்குது, கடைசி டாக்கெட். நான் வேர்ல்ட் கப்பில் பெஸ்ட் பிளேயராக வர வேணும்னு சொல்லி நானும் எழிலேந்தினியும் தான் டீமில் ஒரு தமிழ் பிள்ளைகள் கப்பினை எடுத்து அந்த கப்பினை எடுப்பதற்கு உண்மையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்கள் இலங்கைக்கு ஏர்போர்ட்டுக்கு இறங்கிய போது எங்களை வரவேற்க வட மாகாணத்திலிருந்து ஒரு தமிழர் கூட வரவில்லை. உண்மையில் தர்ஜினியை பொறுத்தவரையில் இன்று அவருடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். காரணம், எவ்வளவு வெற்றிகள் பெற்றாலும் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் தன்னுடைய ஊர், தான் பிறந்த மண் தன்னை அங்கீகரிக்கும் போது மனது கொள்கின்ற உவகைக்கு அளவே இல்லை. எங்களுடைய வீராங்கனைகள் அடுத்த தரத்திற்கு, அடுத்த இடத்திற்கு செல்வதற்கு எங்களால் முடிந்த சகல உதவிகளையும் செய்ய வேண்டும். ஆசிய கிண்ண வலைப்பந்தாட்டு தொடரில் இலங்கை அணி சாம்பியன் ஆவதற்கு நட்சத்திர வீராங்கனையான தர்ஜினி சிவலிங்கம் பாரிய பங்காற்றியமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபஸ்ட் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கைகள் அனைத்தும் நிறைவடைகின்றன. நாளை 4 மணிக்கு கொள்ளுங்கள் நியூஸ் ஃபஸ்ட். மேலதிக செய்திகளோடு வணக்கம்.